பக்தி செலுத்துவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேவை அமான அமைதி, பக்திக்கு தேவை மன அமைதி. எங்கே அது எப்படி அது பெறுதுன்னா, எந்த அளவுக்கு நீ பிரச்சனைகள் இருந்த போதிலும் பக்தி செலுத்தினால், காலை எழுந்து எழும்போதே மணிக வாசகா திருஞான சம்பந்தரையா ராமலிங்க சாமியில் போனால் சொன்னால் போதும். அத்தனை பேரும் பார்க்குறான், யார் யார் ஓம் மாணிக்க வாசல் திருவடிகள் போட்டி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டுறான், ஞானிகள் பார்க்குறான், நல்ல பிள்ளை. பெண்கள் எந்திரிக்கும் போது சொல்லலாம் நல்ல பிள்ளை. அப்படி பா அந்த நாமத்தை சொல்லும்போதே எல்லா பிரச்சனையும் தீரும். ஏன்னா 9 கோடி பேர் இல்லையா, 9 கோடி பேரும் காம விகாரம் அற்றவன், 9 கோடி பேரும் பொறாமையற்றவர்கள், 9 கோடி பேரும் பேராசையற்றவர்கள், 9 கோடி பேரும் கோபம் அற்றவர்கள், கோபமே வராது, 9 கோடி பேரும் சாந்தியமே ஒடிவான மக்கள். ஒரு நாமத்தை சொல்லும்போது 9 கோடி பேரும் பார்க்கிறான் அந்த பெண்ணை. என்ன பிரச்சனைன்னா, தேவையில்லாமல் நானே பேசுகிறேன், மற்றவர் புண்படாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் டிவி பார்த்துட்ருக்குறோம், ஒன்றுக்கு ஒன்று போட்டு ஒன்று தேவையில்லாமல் கற்பனை செய்கிறேன். அந்த வீடு அப்படி இருக்கோ அவ்வளோ பெரிய வீடுன்னு நமக்கு தான் கடவுள் கொடுத்தானுங்க உணவு தானே வரும். இதெல்லாம் ஞானிகள் ஆசி இருந்தால் தான் முடியும். நமக்கு கடவுளே தான் கொடுத்துருக்குறான், இதை வைத்தே நம்ம ஜென்மத்தை கிடைத்திடலாம் நினைப்பில்லாமல், அவர்கள் அப்படி நகை செய்திருக்கார்கள், இவர் இப்படி நகை செய்திருக்கார்கள் நினைப்பு இருக்கும். எண்ணம் சுருங்க வேண்டும். இப்போ ஞானிகள் எல்லாம் மனம் ரொம்ப சாந்தியமே உபசாந்தம் உள்ளவர்கள். அவர் நினைக்க நினைக்க எண்ணம் சுருங்கும், விரியாது, தேவையில்லாமல் சிந்திக்க மாட்டார்கள். ஞானிகள் நாமத்தை சொல்கின்றவருக்கு கவலையே இருக்காது. அவருக்கு தின நாமத்தை சொல்கின்ற மக்கள் தற்கொலை முயற்சி தற்கொலை செய்யுங்க எண்ணமே வராது, மன உறுதி இருக்கும். அது கேட்டாலாம் தருவாங்க. இப்போ சும்மா நாமத்தை சொல்லியா, வேற ஒன்று வேணாம், திருஞான சம்பந்தரையா ராமலிங்க சாமி சொல்லுவே, ஒரு ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டி, ராமலிங்க சாமி திருவடி 10 முறை சொல்லணும். இதோடைய விளைவு எங்கே விடிக்கும், 9 கோடி உயிர் பார்ப்பதால் எல்லா பிரச்சனையும் தீரும். தேவையில்லாமல் குடும்பத்தை குழப்பம் வராது, மன அமைதி கெட்டு போகாது, மன சாந்தியமே உண்டாகும், குழப்பம் இருக்காது, குழப்பம் இல்லாத வாழ்க்கை. வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால் மன அமைதி இருக்காது. குழப்பம் தீர்வதற்கு என்ன உபாயம், அதான் செல்வம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, மன குழப்பம் தீரல, பிற்காலத்து என்ன ஆகுமோ. முதல் என்ன செய்வார்கள், புத்திரபாய்க்கு அமைவன் நினைப்பார்கள், கிருப்பம் திரைக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்ல குழந்தையாக இருக்கணும், தடையில்லாமல் பெருசாகணும், இப்படி தேவையில்லாமல் இருந்தால் ஆசான் இருக்கிறாரு, ஆசான் ஆட்சியில் புத்திரபாய்க்கு உருவாயிருக்கு, நிச்சயம் நல்ல சுகபிரசம் ஆகணும்னு நினைப்பு வரணும். இல்லைன்னா பின்னாடி என்ன ஆகுமோ, ஏதோ நடக்குமோ, எது நடக்குமோ நீ நினைத்து என்ன ஆகும் போது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.